நீ உங்க கடைக்கு எனக்கு கூப்பிட்டல்ல, அதனால நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். பிளாஸ்டிக் பிளாஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கிற இந்த குட்டி பொண்ணுடைய கடைக்கு போய் தான் அவங்க கிட்ட பிளாஸ் வாங்கினதோட சேர்த்து குட்டிக்கு செல்ஃபி எடுக்கிறது பிடிக்கும் போல அழகா போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பெண்மணி. ரீசெண்ட் டேஸ்ல இவங்க எந்தெந்த கடைகளுக்கெல்லாம் போய் பொருட்கள் வாங்குறாங்களோ அந்த கடையில ஒர்க் பண்றவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில இந்த குட்டி பொண்ணுடைய முகத்துல ஸ்மைல் பாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய இடங்கள்ல சின்ன குழந்தைங்க இன்னுமே வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சைல்டு லேபரை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வருமே அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி அவங்களுக்காக இந்த சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. பிளஸ் அவங்களை சிரிக்க வச்சு அழகு பார்த்து இந்த வீடியோவை சோசியல் மீடியால ஷேரும் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு படிக்கக்கூடிய ஏஜ். அந்த ஏஜ்ல குடும்ப சூழ்நிலைக்காக நிறைய பேர் வேலை பார்த்துட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வேலை பாக்குறதையும் தாண்டி யார் யாருக்கு எந்தெந்த வயசுல கல்வி கிடைக்கணுமோ அந்தந்த வயசுல கல்வி கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு கண்டிப்பான கல்வி கிடைச்சா அது இதை விட மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். நீ உங்க கடைக்கு எனக்கு கூப்பிட்டல்ல, அதனால நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். நீ உங்க கடைக்கு எனக்கு கூப்பிட்டல்ல, அதனால நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். இந்த குட்டி பொண்ணு நான் உங்க கடைக்கு கூட்டிட்டு போறேன், நான் வந்து அவங்க கடையை பாத்துக்கிறேன். சரி ஹாப்பியா?